ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம 31 மந்த்ஸ் பேபியோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது 31 மந்த்ஸுக்கு முடியறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் விளையாடுவாங்க, உங்கள் குழந்தை 31 மந்த்ஸாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விளையாட்டு ஒரு நாள் செய்ய கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நாமளே பேப்பரில் செய்யலாம். ஒரு மேலே லிப்ஸ் மாதிரி கீழே லிப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கலர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு இதுதான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாய்க்குள்ளே நம்ம எப்படி தான் சாப்பிடுவோம், இதுதான் பல்லு, இதுதான் டங்கு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் ஸ்நாக்ஸ் அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் விளையாடும்போது முன்னாடி ஜேசிபி வச்சு விளையாடுவோம். ஒரு தடவை மண்ணில் விளையாடும்போது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி, இப்போ ஏதாவது ப்ளூ வேல அந்த விளையாடுற பொருளை உள்ளே ஒளி வச்சுட்டு அவங்க கையில் ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு அந்த ப்ரெஷ்ஷால் அவங்க வந்து அதை தோண்டி எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிங்கர் கிரிப் நல்லாவே ஆக்டிவாக இருக்குது, எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க விளையாட்டு மூலமாகவே லேர்ன் பண்ணிப்பாங்க. இன்னொரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற ஆரஞ்சு தோல் அவங்களுக்கு உரிக்க சொல்லி கொடுக்கலாம். ஆரஞ்சு மட்டும் இல்லாமல் முட்டை, ஆப்பிள் அந்த மாதிரி என்னென்ன தோல் இருக்கோ அதெல்லாம் நம்ம உரிக்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஃபிங்கர் கிரிப் நல்லாவே டெவலப் ஆகும். ஷேரிங் பண்ணீங்களா? ஷேரிங் பண்ணீங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி தான். என்ன கிடைச்சாலும் அது நீங்கள் வந்து ஃபெவிகால் கொடுத்துட்டீங்க, அவங்கள ஸ்குவீஸ் பண்ணும்போது விரிஸ்ட்டு நல்லாவே டெவலப் ஆகும். நீங்கள் 5 விரலுமே அதை பிடிச்சி அமுத்தும் போது இது எல்லாமே ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்குரிய ஆக்டிவிட்டி தான். அதை நம்ம டெய்லியும் ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று கொடுக்கும்போது சீக்கிரமாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பிங். முன்னாடியே வந்து ஒரு காலை தூக்கிட்டு ஹாப் பண்ணுறது எப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதில் நல்லா வில்வாஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பேக் கொடுத்து அதை கையோடு பிடிச்சிட்டு ஹாப் பண்ணுறது லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து சாக் ரைஸ்க்கு சாக்குள்ளே வச்சு ஹாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லெக் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து க்ளூ ஒட்டுற மாதிரி சிசர், அவங்களுக்கு பேபி சிசரில் அவங்களுக்கு வந்து கட் பண்ணுறது பிடிக்கும். நார்மல் சிசர் இல்லாமல் ஜிக்ஸாக் சிசர் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க இன்னும் வந்து எந்தூசியாஸ்டிக்காக அழகாக கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மூலமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் டீச்சிங் லேர்னிங் எது வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அதில் ஏபிசிடி எழுதி ஏ பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டியில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து புக் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அவங்க வந்து ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆகும். அவங்களுக்கு பிடிச்ச புக்கு, நீங்கள் என்ன புக்கில் என்தூசியாசமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அதில் பெரிய பெரிய லெட்டர்ஸாக எழுதியிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் அவங்க நல்லாவே ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி அந்த புக்கை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டக் டக்
டக் டக் வாட் இஸ் பிஹைண்ட் தி பிக் ப்ளூ டோர் லங்ஸ் ரெஸ்பிரேஷனுக்காக இந்த மாதிரி ப்ளோயிங் ஆக்டிவிட்டியில் மான்ஸ்டர் மாதிரி ஒரு கப்பில் மேலே ஒரு க்ளவுஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சார்ட் பேப்பர் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இல்லை கீழே ஒரு ஸ்ட்ராவில் ஒரு ஹோல் பண்ணிட்டு ஹோல் போட்டுட்டு அந்த ஸ்ட்ராவை அவங்கள ப்ளோ பண்ண சொன்னோன்னா அந்த ஏருக்கு வந்து அந்த மான்ஸ்டர் வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு மான்ஸ்டர் ஃபீல் வரும். அது வந்து ரெஸ்பிரேட்டரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பெயிண்டிங் வந்து கீழே உட்காந்து ஹரிசோண்டலாக பெயிண்டிங் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ வந்து அவங்க பெயிண்டிங் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெர்டிக்கல் பெயிண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் மூலமாக பிரெயின் இன்னுமே நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அதனால தான் பெயிண்டிங் எல்லாம் வெர்டிக்கலாக பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனில் சர்க்கிளில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் அடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க அதை வாஷ் பண்ணி ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போவே சொல்லி கொடுக்கலாம். அப்படின்னா தான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து அனிமல்ஸ் ஹோம்ஸ் அண்ட் தேர் பேபிஸ் பசில் அமேசானில் வாங்கின, அதோடய லிங்க்கை நான் கீழே போடுறேன். இது வந்து எல்லாம் ஒரு 24 பேக் இருக்கும். எல்லாமே வந்து ஒரே நாளில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அனிமல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அவங்க அடுத்த நாளுக்கு இன்னொரு அனிமல் கொடுக்க ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் இதை ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஆக்டிவிட்டியாக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சு விளையாடுவாங்க. மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் எங்கேயாவது செதறி அடிச்சுட்டு விளையாடாமல் விட்டுருவாங்க. நீங்கள் ஒன்றுனா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் எல்லாமே விளையாண்டதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸை எடுத்து பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட அனிமல்ஸ் பேபிஸ் அண்ட் ஹோம்ஸை லேர்ன் பண்ணிப்பாங்க. என்ன தெரியுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2 கப்புக்கு நடுவில் வைக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே டெவலப் ஆகும். ப்ளஸ் அது முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே தள்ளி விடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விளையாடும்போது அடுத்தடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு டெவலப் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஜூஸரை இதை ரொட்டேட் பண்ணும்போது 2 ஹேண்டுமே அவங்களுக்கு டெவலப் ஆகும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றது மணி அடிக்கிறதும் ஆர்த்தி காமிக்கிறதும் அதே மாதிரி இது ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுற அந்த ஜூஸர் எல்லாமே டெவலப் ஆகும். ஹேண்ட் மசில்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அடுத்த விளையாட்டு பார்த்தீங்க, ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் விளையாண்ட கண்ணாமூச்சி விளையாட்டு தான். அது முன்னாடி வந்து நம்ம கண்ணை மூடிட்டு ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்போம், இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு லிசனிங் பவருக்கு டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கண்ணாமூச்சி விளையாடுவோம். அவங்களுக்கு காதில் வந்து லிசன் பண்ணிவிட்டு நம்மளை டச் பண்ணுவாங்க அப்படிங்கிற பவர் டெவலப் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே சென்ஸ்க்குரிய ஆக்டிவிட்டி, சென்சிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான். டச்சிங் ஆக்டிவிட்டி சென்ஸ் டச் ஆக்டிவிட்டி நிறையா இருக்க மாதிரி இது சென்ஸ் ஹியரிங் ஆக்டிவிட்டி. அப்பா சைடில் வாக்கு
அடுத்த ஆக்டிவிட்டி வந்து ஃபிங்கரை வந்து நல்லா ஒரு க்ரிப்பாக பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணுற ரிஸ்டில் வந்து இன்னொரு மசில் ஆக்டிவிட்டி மாதிரி இது. இதை வந்து அவங்க பூ கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஒரு கயிறை வந்து ரோல் பண்ண பழகணும். அந்த ரோலிங் வந்து வரும்போது அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியை நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ஆக்டிவிட்டி. இது நான் கவுண்டிங் நம்பர்ஸில் போட்டிருப்பேன். இதை வந்து அவங்க அப்பப்போ ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் பண்ணனால அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. பாம்பாம் பால்ஸை வந்து 1, 2, 3 கவுண்ட் பண்ணி வைக்குவாங்க. இதை ஒன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களே பாக்ஸில் எடுத்து போட்டுற மாதிரி சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்க வந்து எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கமும் அவங்களுக்கு வரும். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இயர்ஸ் குழந்தைங்களும் பண்ணுற ஆக்டிவிட்டி. இதை அந்த ஹோலில் வந்து கரெக்டாக அந்த இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது டைரக்ஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி. அவங்களுக்கு கார் குழந்தைங்களுக்குலாம் வந்து குட்டி கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பேப்பரில் வந்து பிளாக் கலரில் ரோடு மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அது சிக்னல் சொல்லி கொடுக்குற ரெட் எல்லோ க்ரீன் ப்ளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி சிக்னல் சொல்லி கொடுக்குற ஆக்டிவிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். அவங்களுக்கு வந்து இந்த 31 மந்த்ஸில் பெடல் நல்லாவே எட்டும். ஸோ சின்ன சைக்கிள்லேருந்து அடுத்து கொஞ்சம் பெரிய சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க சப்போர்ட்டிங் வீலோடு அப்படின்னா அவங்க நல்லாவே சைக்கிளிங் பெடல் பண்ணுவாங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சைக்கிளிங் பெடல் பண்ணும்போது லெக் மசில்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். இது ஒரு ஹேபிட்டாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஹேபிட்டாக மாறும். அடுத்து வந்து ஷேரிங்னு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் சைக்கிளில் வந்து 2 பேர் உட்கார வச்சு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கான்செப்டை அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அடுத்து அவளுக்கு வந்து கம்யூனிட்டி ஹெல்பர் நம்ம லேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது கான்செப்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்கள வந்து பார்த்தா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ண அப்சர்வ் பண்ண டைம் கிடைக்கும்ன்ட்டு ஃபயர் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க ஃபயர் ஸ்டேஷன் இது ஃபயர் இன்ஜின் ஃபயர் எக்ஸ்டேஞ்சர் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவங்களோட ஸ்டே பண்ணுவாங்க அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் இன்போனா ப்ராக்டிக்கல் லேர்னிங் மூலமாகவே அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கே போகிறது இந்த கொரோனா டைமில் தெரியலங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ சோன்.